Praise the brothers and sisters. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோனா பசு தாவியானவரை பத்தி. நிறைய பேர் அவரை பத்தி சொல்லுங்க அப்படிን கேட்றீங்க. அதனால தான் இந்த வீடியோ. அவர் வந்து முக்கியமா பசு தாவியானவர் யாரு? அவரால என்ன பண்ண முடியும்? அவருடைய வலைமைகள் எல்லாம் என்ன? அவரை வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கறவர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா திருத்துவ தேவன் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்து திருத்துவத்துல அவர் வந்து மூன்றாவது நபரா வந்து இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்வாவத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான ஸ்வாவம் உடையவர் அப்படினு நாம சொல்லலாம். அதாவது ஒரு மென்மையான ஸ்வாவம் அப்படிங்கறதுக்காக அவர்ட்ட வந்து வல்லமை வரங்கள் அந்த மாதிரி இல்ல அப்படினு சொல்ல முடியாது. பயங்கரமான ஒரு வல்லமையான ஆளு. எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வந்து வல்லமையான ஆளோ அதே மாதிரி இவருமே நல்ல ஒரு வல்லமையான ஆளு. நம்ம அப்போஸ்தல நடபடிகள் இதெல்லாம் நாம படிச்சாலே நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பரலோகத்து போகும்போது அவர் கடைசி சொன்ன வந்து வார்த்தை இதுதான், நான் வந்து உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புறேன், பரிசுத்த ஆவியானவரை வந்து உங்களுக்கு அனுப்புறேன், அவர் வந்து உங்களை எல்லா விஷயத்திலும் வந்து எல்லா சத்தியத்துக்குள்ளயும் உங்களை நடத்துவார், உங்களுக்கு என்னென்ன வந்து உதவி தேவைப்படுமோ அவர் வந்து உங்களோட இணைந்து உங்களோட வந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத தெரிய மாட்டேங்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து அவரை வந்து அங்கீகாரம் பண்ணி தினம் காலையில எந்திரிச்சதுமே இல்ல நம்ம ஒரு வேலை செய்யும் போதோ ஏதோ செய்யும் போது ஆவியானவரை நீங்க வாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை, இந்த நாள் முழுவதும் நீங்க என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம அவரை மரியாதை கொடுத்து நம்ம வந்து வரவேற்கும் போதுதான் அவரால் நம்மளால கிரியை செய்ய முடியும். நம்ம வந்து ஆவியான நம்ம வந்து இப்ப ஒரு நம்ம வீட்டிலேயே ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வைங்களே, அவங்களை உட்கார வச்சுட்டு நம்ம வாடு போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நம்ம அவங்களை கண்டுக்காத மாதிரி தெரிஞ்சா அவங்க வாட்டுக்கு எஞ்சி போயிருவாங்க. இதே மாதிரிதான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரு, ஆனா நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ஆவியானவர் வந்து துக்கப்படுவாரு. நம்ம வந்து அவரை வந்து தினமே மரியாதை செலுத்தணும். ஆவியான நீங்க வாங்க அப்படின்னு நம்ம வந்து அவருடைய உதவியை நம்ம வந்து நாடணும். அப்படின்னா அவரால் வந்து கிரியை செய்ய முடியும். என்னதான் நம்ம கூட அவர் வந்து இருந்தாலுமே அவரை வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவர் வந்து செய்ய முடியும். இல்லாட்டினா அவருடைய கிரியைகள் அவருடைய வல்லமைகள் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஒருவேளை வந்து இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க கூட இல்லாத மாதிரி நீங்க ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். அதாவது ஆவியானுடைய பிரசன்னம் வந்து உங்ககிட்ட இல்லாத மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் கேக்குறீங்க ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறான்னு சொல்றீங்களே எப்படி பேசுறாரு, அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாமே வந்து இருதயத்துல நடக்கிற விஷயம் தான். ஆவியானவர் வந்து நான் எப்படி வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவக்கத்துல வந்து எனக்குமே மொத ஜெபிக்கும் போதோ இல்ல உட்காரும் போதோ ஆவியானுடைய பிரசன்னத்தையோ ஆவியான சத்தத்தை எனக்குமே கேட்க வந்து தெரியாது. ஆனா வந்து எனக்கு நான் எப்படி கற்றுக்கொண்டேன் அப்படின்னா நிறைய நேரம் வந்து ஜெபத்துல வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்ம அதிகமான நேரம் ஜெபத்துல இருக்கும் போது அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன், இப்ப எங்க வீட்டுல உள்ளவங்க இப்ப இவளோ இல்ல எங்க அப்பா அம்மாவோ பாத்தீங்கன்னா இவங்க வந்து எந்த வார்த்தையுமே பேசாம இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஒரு முகபாவனை வச்சு. அதே மாதிரி உங்க வீட்டுல உள்ளவங்களும் அவங்க வார்த்தையை பேசாதனாலும் அவங்க முகபாவனை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வைங்களேன், என்னால வந்து தெரிய முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துக்கு புதுசு. ஏன் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா இவங்களோட நான் பல வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன், இவங்களோட நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன், மணிக்கணக்கா நேரம் செலவழிச்சிருக்கேன், அதனால வந்து எனக்கு இவங்களோட எல்லாமே தெரியுது. இதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவரும். இப்ப நான் சொல்றதை வச்சு பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் இருப்பான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வராம இருக்கலாம். ஆனா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நல்ல ஜெபத்துல அதிகமான நேரம் வந்து நீங்க ஆவியானவரோட நீங்க வாங்க ஆவியானவரே. துவக்கத்துல உங்களுக்கு ஒருவேளை அந்த உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆவியானவர் பக்கத்துல இல்லாம நீங்க தனிமையா உட்கார்ந்து பேசுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க அதிகமா ஜெபத்துல நேரம் செலவழிக்க பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க இருதயத்துல பேசுறதை உங்களால நல்லாவே உணர முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா வந்து ஆவியானவர் வந்து நம்ம இருதயத்துல நம்மளோட எப்படி பேசுவாரு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். அவருடைய ஒரு குணம் வந்து என்னன்னா வந்து ஏவுவார். முக்கியமா ஏவுதல் அப்படின்னா வந்து நம்ம இருதயத்துல வரதான ஒரு அழுத்தம், ஒரு யாரோ ஒருத்தவங்க நம்ம இருதயத்துல உட்காந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா வந்து நம்ம அதை கேட்போம்ல. அந்த மாதிரிதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம கூட இருக்கும் போது வந்து அவர் நிறைய நேரங்கள் நிறைய விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்குமே வந்து ஏவி நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசுவாரு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எங்க அப்பாவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாட்சியா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா அவங்க இடையில ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது வந்து ஒரு பஸ்ல ஏற போனாங்களாம், மனசுல இருதயத்துல ஆவியானவர் வந்து அந்த பஸ்ல ஏறாத
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க உடனே கேட்டுட்டு ஏன் இப்படி இப்படி சொல்றாங்க, ஏற போற நேரத்துல ஏறாத அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஏறவே இல்லை. பார்த்தா அடுத்த பஸ்ல நீ ஏறு அந்த மாதிரி இருதயத்துல ஏவி இருக்காரு. அதனால அவங்களும் அடுத்த பஸ்ல ஏறிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பஸ் அங்க போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஏற போன பஸ் வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து ஆவியானவர் ஏறினது, ஆவியானவர் சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளவு நன்மைக்கு அப்படிங்கறத வந்து அவங்க உணர்ந்து ஒரு நாள் வந்து சாட்சியாவே சொன்னாங்க. இந்த மாதிரிதான் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. திடீர்னு நம்ம பிளாங்கா இருக்கும், நம்ம இருதயத்துல வந்து என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்கா இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா ஆவியானவரே நீங்க எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐடியா நம்மளுக்கு தருவாரு. நிறைய ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இதுக்கு நான் எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம திகைத்து நிற்கும் போது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழி நம்மளுக்கு இருதயத்துல ஆண்டவர் நம்மளுக்கு பசுத்தாவியானவர் வந்து நம்மளுக்கு இருதயத்துல அது வந்து தருவாரு. அதாவது இதை செய்ய இதை செய்யாத, இவங்ககிட்ட போய் பேசு இவங்ககிட்ட போய் பேசாத, இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கே நிறைய ஆலோசனைகள் பசுத்தாவியானவர் நம்ம இருதயத்துல பேசுறத நம்மளால உணர முடியும். அதாவது சத்தமா வந்து நமக்கு கேட்காது. இப்ப மனுஷங்க வந்து பேசுற மாதிரி இதை செய்ய அப்படின்னு சத்தமா நம்ம கேட்காது. ஆனா இருதயத்துல அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ஆண்டவர் வந்து ஏவுதல் வந்து அதிகமா கொடுப்பாரு. நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது தேவ சத்தமா பிசாசு சத்தமா. ஏன்னா பிசாசும் வந்து சில நேரம் நமக்கு வந்து ஏவி விடும், ஏதாச்சும் வந்து கேட்ட காரியங்களை செய்யறதுக்கு பிசாசு ஏவிடும். அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அப்பனா ஆவியானவர் வந்து எப்படி பேசுவாரு, பிசாசு எப்படி பேசும் அப்படின்றத நம்ம பகுத்து அறியலாம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்துல வந்து ஏதாவது செய்யும்படியாக ஒரு பாரத்தை வந்து நம்ம மனசுல வைப்பாரு. இப்ப ஏதாவது நம்ம ஒரு ஆண்டவருக்காக செய்யணும் நீங்க நினைச்சிருந்தாலோ, இல்ல யாருக்கா உதவி பண்ணணும் நினைச்சாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக ஒரு பாரம் கொடுத்திருந்தாலோ, அதை நம்ம மனசுல பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்கும். அந்த பாரம் வந்து சுமந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆவியானவர் வந்து நம்ம இருதயத்துல இருந்து ஏவிட்டே இருப்பாரு, இதை நீ செய்ய இதை நீ செய்ய, இதான் வந்து உன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கான ஒரு உயர்வுக்கான படியே இதுதான் அப்படின்னு வந்து ஏவிட்டே இருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏவுறது பிரச்சனை கிடையாது, அந்த ஏவுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம் அதான் வந்து முக்கியமான விஷயமே. நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து நினைச்சுக்க கூடாது, ஏதோ என் மனசுல தோணுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க கூடாது. அந்த ஆண்டவர் ஏவும் போது நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்படியும் போதுதான் நம்ம அடுத்த கட்ட உயர்வுக்கே நம்மளால போக முடியும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆவியானவர் கொடுக்குற வரங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு பின்னாடி நல்லா வளர்ந்துருவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவியானவர் ஒரு பொருட்டாவே மதிக்கிற கிடையாது. நம்ம மனிதர்களுக்கு எப்படி எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே இருக்கோ அதே மாதிரி ஆவியானவருக்கு இருக்கும். நம்ம வேதத்திற்குள்ள படிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு. உண்மையாமே வந்து அவர் ரொம்பவே துக்கப்படுவாரு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா. முக்கியமா வந்து வாழ்க்கையில் நம்ம அதை தவற பண்ணவே கூடாது. எப்பயுமே நம்ம ஆவியானவர்கிட்ட வந்து நிறைய வரங்கள் நிறைய அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கிட்டு அவர் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த வரங்கள் அந்த விஷயங்களே நாடி போய் பசுத்தாவியை நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. இந்த தவறை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே பண்ணக்கூடாது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ்க்கோ இல்ல ஒரு ஊழியத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு வாழ்க்கைக்கான நீங்க ஐடியா வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு தொழில ஆரம்பிக்கிறீங்க, ஆவியான சொல்லிதான் நம்ம ஆரம்பிப்போம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஆவியானவரை நம்ம ஒதுக்கிடுவோம். இதுல வந்து கவனம் செலுத்த அமைச்சு ஊழியமே செஞ்சாலும் சரி, ஊழியத்துக்கான வரங்கள் தாளந்துகள் இது எல்லாமே தரது ஆவியானவர் தான். அந்த தாளந்துகளை மட்டும் வாங்கிட்டு கடைசியில ஆவியானவர் வேணாம் அப்படின்னு சொல்ற இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு. இந்த சொத்துக்காக வந்து அப்பா அம்மா வந்து கவனிச்சுட்டே வருவாங்க, கடைசியில சொத்து எழுதி வாங்கினதுமே அந்த அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்ச நாளுக்கு வேணாம் அப்படின்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரியும், ஆவியானவர் அவனை விட்டு விலகி தாவீது மேல போய் உட்கார்ந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால சில பேர் நினைப்பாங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அவங்க சரிக்கு ஆண்டவர் ஆவியானவர் அதே பதவி உயர்வை வேற ஒரு ஆள் மேல அதே அபிஷேகத்தை அதே எல்லா உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் அப்படியே வேறொருத்தர் மேல பாரு. அதனால நம்ம ஆவியானவருக்கு தர வேண்டிய மரியாதையை கண்டிப்பா செலுத்தணும். வரங்கள் தாளந்துகள் வாங்கிட்டு அவரை வந்து நம்ம வாழ்க்கையை வெளியே அனுப்பிடக்கூடாது. முதலாவது என்ன நடக்கும்னா நம்ம ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் நம்ம கூட வருகிறார். ஆனா அபிஷேகம் பெறும் போது என்ன நடக்கும்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வந்து நம்மளுடைய வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இப்ப ஒருவேளை ஆவியானவரோட நான் ஒத்துழைச்சு என் வாழ்க்கையை நடத்தினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல வரும்போது நம்மை ஆளுகை செய்யும் போது நம்ம அதுக்கு ஒத்துழைக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு சாதாரண மனிதங்களா நம்ம திடீர்னு அசாதாரணமான ஒரு மனிதர்களா மாறுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளால செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவருடைய துணையோட நம்மளால செய்ய முடியும். புதிய பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போஸ்தலர்கள் வந்து ஏசு போனதுமே ரொம்ப திகச்சு போயிருவாங்க. என்ன செய்யற சுத்தமா சீஷர்கள் வந்து ரொம்ப சுத்தமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. ஆனா ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா மாறிடுவாங்க. அப்ப கூட சொல்லுவாங்க இவங்க படிப்படிவு இல்லாதவங்க தானே, இவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் முன்னாடி நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாமே ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவியானவரோட ஒத்துழைப்பு கொடுக்கும் போது நம்மளால அந்த காரியங்கள் எல்லாமே செய்ய முடியும். பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால ஆண்டவருக்காக செய்ய முடியும்.
அதனாலதான் கூட நமக்கு ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாரு, நீ என்னை விசுவாசிக்கலாம் என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அதாவது நம்ம ஆவியானவருடைய உதவியோட நம்ம அந்த காரியங்களை சேர்ந்து செய்யறனால நம்ம பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். அடுத்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லிருக்காரு. அதனால நம்முடைய பலனும் பராக்கிரமமும் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான். ஆனா ஆவியானவர் வந்து நம்ம மேல இறங்கும் போது, இப்ப தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஆவியானவர் அவன் மேல இறங்கினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிம்சோனுக்கு எல்லாம் கதையில பாத்தீங்கன்னா தெரியும் ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது அவனால பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடிஞ்சு. அதனால கண்டிப்பா இவ்வளவு நாள் நீங்க வந்து ஒரு ஆவியானவரை நீங்க ஒரு சரியா பொருட்படுத்தாமல் இருந்துக்கலாம், இல்ல அவருடைய உதவி அந்த அளவுக்கு நாடாம இருந்துக்கலாம். இனிமே நீங்க வந்து என்ன வேலை செஞ்சாலும் ஆவியானவரை என்னால முடியாது, என் சொந்த முயற்சி இல்ல, என்னுடைய சொந்த ஞானத்தினால என்னால இதை கண்டிப்பா பண்ணவே முடியாது, உங்களுடைய உதவி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை உதவிக்கு அழைக்கும் போது உங்களால இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில செய்ய முடியாத எல்லா காரியங்களுமே உங்களால செய்ய முடியும், பெரிய பெரிய காரியங்கள் உங்களால செய்ய முடியும். நாங்க எப்படி வந்து எங்க வாழ்க்கையில ஆவியானவரை பத்தி வந்து நாங்க ரொம்ப அதிகமா அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாஸ்டர் பென்னிகின் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு, காலை வணக்கம் பசுதாவியானவரை காலை வணக்கம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த புக்ல வந்து ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, அவர் காலையில் எந்திரிக்கும் போதே முதல் பேசுற ஒரு நபர்னா அது பசுதாவியானவர் தானா, எந்திரிக்கும் போதே குட் மார்னிங் பசுதாவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பாராம். அந்த மாதிரி தான் அவருடைய புத்தகத்தை வந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். உங்களுக்கு நீங்க முடிஞ்சா நீங்களும் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி பசுத்தாவியானவரை மரியாதை கொடுக்கணும், அவரை எப்படி நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே தெளிவா எழுதியிருப்பாரு. முக்கியமா அவரை வந்து என்னைக்குமே நம்ம துக்கப்படுத்த கூடாது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கணம் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறது வந்து தெளிவா எழுதியிருப்பாரு. அதன் மூலியமா நாங்க நிறையவே அறிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்து ஆவியானவர் பத்தி நம்ம நிறைய சொல்லலாம், அந்நிய பாசை எப்படி பேசுறது, வரங்கள்லாம் எப்படி வாங்குறது, ஆவியானவர் வரங்கள் மூலமா நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் கிரியேட் செய்வாரு அப்படின்ற பத்தி நிறைய இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி மீண்டும் உங்களை வெள்ளிக்கிழமை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.